கிண்டி நேஷனல் பார்க். இது கண்டிப்பாக சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்ன பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி அந்த அளவுக்கு ரொம்ப பேர் போன பார்க் இது. அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்துருச்சு. வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட என்ட்ரன்ஸ் ஃபீ பெரியவங்களுக்கு 60 ரூபாயும் சின்னவங்களுக்கு 10 ரூபா, அப்புறம் கேமராக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி காசு. பக்கத்துலேயே ஸ்னேக் பார்க் இருக்குது. ஸ்னேக் பார்க்குக்குள்ளே போகணும்னா அது தனியாக என்ட்ரன்ஸ் ஃபீ, பட் அதுக்கு நீங்கள் கேஷ் பே பண்ணணும். கார்டோ இல்லைனா கியூஆர் கோடோ எதுவும் ஒர்க் ஆகாது. பட் இந்த மெயின் இது போகிறதுக்கு உங்களுக்கு கார்டு கியூஆர் கோடு எல்லாமே இருக்கும். இது ஒரு சின்ன மினி ஜூ. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய அனிமல்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியாது, பட் சின்ன சின்ன மான் குரங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரீனோவேஷன் பண்ணியிருந்தாங்க, வீடியோவெல்லாம் பார்த்துருந்தேன். ஸோ அதுதான் மெயினாக போனேன். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த கூண்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜுராசிக் பார்க் படத்தில் வர மாதிரி அந்த பறவைகள்லாம் அடைச்சி வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய கூண்டு போட்டு உள்ளுக்கு நிறைய கொக்கு இதெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. நம்மளால் உள்ளுக்கு போக முடியாது. அந்த இது நல்லா இருந்துச்சு, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. உள்ளுக்கு மரகரம் எல்லாம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் பண்ணி அந்த இது பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு செமையாக இருந்துச்சு. நீங்கள் இந்த நேஷனல் பார்க் போகணுன்னா வீக் டேஸ்லனால் பெரிய அளவுக்கு கூட்டம் இருக்காது, வீக் எண்ட்ஸ்லனால் கொஞ்சம் கூட்டம் இருக்கும். சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கப்புள்ஸாக வருவாங்க. ஸோ பெரியவங்களுக்குன்னு அந்த சிங்கம் இந்த மாதிரிலாம் பெரிய அனிமல்ஸ்லாம் இருக்காது. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். இப்போ அந்த ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் சரி கூட்டிகிட்டு போகலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். அதுமாரி சென்னையில் இன்னொரு புது பார்க் வேறு செம்மொழி பூங்கா ஆப்போசிட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதோட என்ட்ரன்ஸ் ஃபீயே 100 ருபீஸு, அப்புறம் உள்ளுக்கு மற்ற ஆக்டிவிட்டீஸுக்கு 100 ருபீஸுங்கிற மாதிரி சார்ஜஸ் மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி அங்கே வேண்டாம், இங்கேனா ஒரே சார்ஜஸாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே போனேன். இங்கே போனது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்ம பிளேஸ், உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் சுற்றி பார்க்குறாப்புல இருக்கும். அப்புறம் சின்ன குழந்தை விளையாடுறதுக்கு கொஞ்சம் நிறையா இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நேஷனல் பார்க்கில் இப்போதைக்கு இந்த பேர்ட் கேஜ் பார்த்திங்களா, இது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் குழந்தைகளை கூட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஒர்த்து தான். நீங்கள் வண்டலூர் ஜூ அளவுக்கு இதில் எதிர்பார்க்க முடியாது, பட் சென்னை சிட்டிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஓகே, ஒரு டைம் பாஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மெயின் பார்க்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்னேக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஸ்னேக் வச்சுருக்காங்க. இதுபடி ஸ்னேக்குக்குன்னு சொல்லிட்டு தனியாகவும் பார்க் இருக்குது. இதுக்குள்ளேயும் 4-5 ஸ்னேக்கு, நம்ம இந்தியன் வெரைட்டிஸான நல்ல பாம்பு, அப்புறம் கண்ணாடி வீரியம், ஸோ இந்த மாதிரி பாம்பு வச்சுருப்பாங்க. அப்புறம் பைத்தான்ஸ் 2-3 வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய கூண்டு வந்து எம்டியாக தான் கிடந்துச்சு. மெயின் அந்த ஒரு ரீஸ்டோர் பண்ணியிருக்கிற இது மட்டும் தான் இருந்துச்சு. மீதி பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் பட்டர்ஃப்ளை கேஜ்லாம் சும்மா தான் கிடந்தது. நிறைய மான் கேஜ்லாம் போட்டு தான் உங்களுக்கு மான் இருந்துச்சான்னு தெரியல. ஒரு சில மான்ஸ்லாம் இருந்துச்சு, ரொம்ப இல்லை, கம்மியாக இருக்கிறாப்புல தான் இருந்தது. ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஐஐடி பார்க்குக்குள்ளெல்லாம் உங்களுக்கு மான் நீங்கள் உள்ளுக்கு போனீங்கன்னா நிறைய மான் டேரக்டாகவே பார்க்கலாம். இந்த பிளேஸ் வந்து மோஸ்ட்லி சென்னைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, ரெகுலராக போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். புதுசாக வந்தவங்களுக்கு இந்த பிளேஸ் தெரியாது. ஆனால் சிட்டிக்குள்ளே இவ்வளோ பார்க் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ குழந்தைகள் விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய ஸ்பேஸில் வந்து நிறைய இது வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைகள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லா அவங்க நல்லா டைம் பாஸ் பண்ணுவாங்க. பெரியவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கப்புள்ஸாக வரவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக்ஸு இதெல்லாம் ரெண்டு ஃபாக்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. வெள்ளை மயில் நிறையா இருந்துச்சு, ஆனால்
ஆண்மையில் இருந்த மாதிரி தெரியல. இந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு இது நம்ம மெயினாக அட்ராக்ட் பண்ணுறாப்புல இருக்கும், மீதி எல்லாமே சும்மா இதாக தான் இருக்கும். நான் முன்னாடி வந்த டைமில் வந்து நிறைய அனிமல்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு, கேஃபிடீரியா இருக்கும் உங்களுக்கு உள்ளுக்கு. இதுவுமே கேஷ் கேஷ்ன்னு சொல்லிட்டாங்க, மற்ற எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கல. உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி, டீ 30 ருபீஸோ அப்படி இப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்சால் வெளியிலேருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஆஸ்ட்ரிச் வந்து இப்போ ஒரு ரெண்டு ஆஸ்ட்ரிச், பெரிய ஆஸ்ட்ரிச் வச்சுருந்தாங்க. இது குழந்தைகள் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருந்தது. வந்ததுலேயே இந்த பேர்ட் கேஜி, இந்த ஆஸ்ட்ரிச்சு, இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. மீதி எல்லாமே அந்தளவுக்குலாம் இல்லை, பட் ஓகே, நம்ம கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து வேணால் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சின்ன குழந்தைகளுக்கு காமிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஈமு, ஈமு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே அந்த ஆஸ்ட்ரிச்சிலே சின்னது ஒன்று காமிச்சிருந்தாங்க, எனக்கு அதுவே ஈமுமாக தான் இருந்துச்சு. இது ஏதோ டக்குன்னு போட்டிருந்தாங்க, எனக்கு தெரியல. பல வருஷத்தில் இந்த மாதிரி டக்ஸு நிறைய பார்த்துருக்கேன். ஒரு குரங்கு வெரைட்டியில் நிறையா இருக்கும். இது இந்தியன் நேட்டிவ் குரங்குன்னு சொல்லி இது போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா கேஜ் விட்டு வெளியே நிறையா இருந்துச்சு. எல்லாமே சும்மா ரெண்டு ரெண்டு போட்டு வச்சுருந்தாங்க. டாட்டாய்ஸுன்னு, ஸ்டார் டாட்டாய்ஸுன்னு போட்டு அது ஒரு ரெண்டு இருந்துச்சு. மற்றபடி என் கணக்குள்ளுக்கு எதுவுமே தெரியல. முன்னாடிலாம் பெரிய டாட்டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி போவோம், அந்த போதெல்லாம் பெரிய டாட்டாய்ஸ் இருந்துச்சு. பேர்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேஜ் தனியாக இருக்கும். இது நம்ம வீட்டில் வளர்க்குற பேர்ட்ஸ், ஆப்பிரிக்கன் பேர்ட்ஸு, சன் கன்னூர் பேர்ட்ஸ். இது இந்த பேர்ட்ஸ் கேஜ் ரெண்டு மூணு லேயர் போட்டு வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் விசிபிலிட்டி கேமராவில் கம்மியாக இருக்கும். பேர்ட்ஸ் கேஜ்லேயே இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேட்டிவ் அலெக்சாண்ட்ரா பசங்களே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குன்னு ஒரு பெரிய கேஜ் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே நல்ல பெரிய சைஸ் பேர்ட்ஸாக இருக்கும். முன்னாடி நான் இந்த பார்க்கில் வந்து முதலெல்லாம் இருந்துச்சு, முதல்ல கொஞ்சம் அக்ரெசிவான அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் எதுவுமே இல்லை, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. கூண்டு மட்டும் நல்லா புது கூண்டு எல்லாத்துக்குமே ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான் தவிர. முன்னாடி இருந்த அளவுக்கு அனிமல்ஸ் இப்போ எனக்கு வந்து பெருசாக தெரியல. சின்ன சின்ன குழந்தைகள் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா கூட்டிகிட்டு வந்தால் எல்லாருமே ஃபேமிலிஸாக, நிறைய பேர் ஃபேமிலிஸாக வந்திருந்தாங்க. கப்பல்ஸாக வந்தாங்கன்னா அவங்க தனியாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும் இது. ஸோ குரங்கில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு ரெண்டு மூணு கேஜஸில் குரங்கு போட்டு வச்சுருந்தாங்க. இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா சிங்கவால் குரங்கு ஒன்று இருந்துச்சு, அவ்வளோதான். முன்னாடிலாம் இன்னும் நிறைய குரங்குலே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு சிட்டிக்குள்ளே இருந்துட்டு வண்டலூர் அவ்வளோ தூரம் போக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த இது வந்து டைம் பாஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்கு ஃபுல்லாக மரம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக வெயில் தெரியாது. ஏன்னா உள்ளுக்கு இருக்கிற ட்ரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்கிற ட்ரீஸ் இது. உள்ளுக்கே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே உள்ள ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்கிறது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. பக்கத்துலேயே காந்தி மண்டபம் இருக்குது, இந்த சைடு அண்ணா ஆப்போசிட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி, சைடில் வந்து ஐஐடி இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஈகிளில் ஒரு ரெண்டு மூணு கேஜஸ் போட்டிருந்தாங்க. இதுவுமே முன்னாடி கேஜஸ்க்குள்ளே நிறையா இருந்துச்சு, இப்போ ஏதோ கம்மியாக தான் தெரிஞ்சுது. அவ்வளோதான் ஓவராலாக இருக்கும். பட் நீங்கள் குழந்தைகளோடு வந்தீங்கன்னா நல்லா டைம் பாஸ் பண்ணலாம். சேனலை மட்டும் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.